பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 5th பேட்ச் ஜூன் 15 அட்மிஷன் நிறைவு psj234@yahoo.com 7338-24242. வணக்கம் நேயர்களே, நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் அன்பு செல்வன் சார். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள், அவரிடம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது கிறிஸ்துவ மத மாற்றமா, அது வந்து எந்த கிறிஸ்துவ பள்ளிகளிலும் நடைபெறுறது கிடையாது, அது வந்து திட்டமிட்டு அந்த மாதிரி ஒரு பொய் பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது, இதை வந்து ஒரு பொய்யான விஷயம், வேணும்னா நீங்கள் இதை பற்றி பிரதமர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த கிறிஸ்துவ பள்ளிகள் மிஷினரி பள்ளிகளில் தான் படித்து வந்திருப்பாங்க. அப்படி பார்த்தா படித்து வர எல்லாருமே வந்து கிறிஸ்துவராக மாறிட்டுருக்காங்க, கிறிஸ்துவராக வந்து மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அடிக்கோரிட்டு காமிக்கிறார். அது ஒரு வகையில் சரியும் தானே, ஏன்னா வந்து அங்கே போயிட்டு படிச்சுட்டு வரவங்க எல்லாருமே இந்த கிறிஸ்துவெலாம் மாறிடுறாங்களா, இல்லை எல்லாருமே அந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்களா? இல்லை, இது ஒரு தட்டையான பார்வை. இது அவர் சொல்லக்கூடியது வேட்புமனு தாக்கலப்போ அவர் பேசினாருன்னு நினைக்கிறாங்க. எஸ், அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரமுகர். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு கிறிஸ்துவத்தின் மீது திருச்சபையின் மீது ஒரு பார்வை இருக்கிறது. அது என்ன பார்வை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்பொழுதுமே என்னதான் இந்த கிறிஸ்தவமோ திருச்சபைகளோ எவ்வளவு அநீதியான வேலைகளை செய்தாலும் அதை வந்து கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி இதுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி. சொல்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஊழலுக்கான பொருளாதார புகலிடமே கிறிஸ்தவ நாடுகள் தான். இவர்களுக்கு, இவர்கள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் வளைவிருக்கிறார்களோ அந்தந்த நாடுகள் எல்லாமே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கக்கூடியது எல்லாமே கிறிஸ்தவ நாடுகள் தான். அதனால வந்து கிறிஸ்தவ நாடுகளுக்கு எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நான் ஏற்கனவே அனைத்தரசாவுடைய ட்ரஸ்ட் விஷயத்தில் கூட நான் தெளிவுபடுத்திருக்கிறேன். இப்போது காங்கிரஸ் கட்சியில் இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, 52 நியோகி கமிஷன் உருவாக்கப்பட்ட போது இந்த நியோகி கமிஷன் இங்கே கட்டாய மதமாற்றங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு விவாதம் இருக்குது மத்திய பிரதேசலையும் ஒரிசாவிலையும் இருக்கிறது. அந்த நேரத்தில் நியோகி கமிஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. நியோகி கமிஷன் பெரிய ஒரு ஆய்வு செஞ்சு அந்த கமிஷன் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 11 அதை வந்து கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க நேரு ஆட்சி காலத்தில். 72 நினைக்கிறாங்க, 72 தான் அது வந்து மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரிசா அரசாங்கம் வழக்கு தொடுத்த பிறகு அது 72 தீர்ப்பாக வெளிவந்து கட்டாய மதமாற்றம் குறித்து இந்தியா வந்து விவாதத்திற்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயம் வந்தது. ஏனென்றால் ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து இந்த நியோகி கமிஷனுக்கான விஷயம் வந்து அம்பேத்கர் காலத்திலேயே கொண்டு வரப்பட்டது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்து 1956 இறந்து போயிடுறாரு, அதனால் அதன் மீது அவர் வந்து பெரிய கருத்து சொல்ல முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் 11 அதன் மீது எந்த விதமான விவாதத்தையுமே அது செய்யாமல் வந்து கிடப்பில் போட்டது. உச்சநீதிமன்றம் வலியுறுத்த பிறகு தான் 1972 வந்து அதை பற்றி பேசுனது. ஆனால் அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மதமாற்றத்தில் செய்யலை அப்படின்னு சொல்லுவதில் ஒன்றும் பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. இல்லை, கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்யலைங்கிறத தாண்டி அவர் சொன்ன விஷயம் வந்து கிறிஸ்துவ பள்ளிகளில், அதுதான் சொல்கிறார், அது ஒரு தட்டையான பார்வைங்கிற. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கிறிஸ்தவர் அல்லாத பள்ளிகளில் நிறைய கிறிஸ்தவர்கள் படிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்து பள்ளி நிறுவனங்களில் கிறிஸ்தவர்கள் படிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே உள்ளே போய் படித்தவர்கள் இந்துக்களாக வெளியே வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். இல்லை, யாரும் அப்படி வர்றது கிடையாது. சார், ஆனால் இது இப்போது அவருக்கு இந்த நெருக்கடி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கன்வர்ஷன் சொல்லக்கூடிய, இப்போ அதே தானே அவரும் சொல்கிறாரு, இப்போ கிறிஸ்தவ பள்ளிகளில் எத்தனையோ ஹிந்துக்கள் படிக்கிறாங்க, எல்லா ஹிந்துக்களுமா வெளில வரும்போது. அதுதான் சொல்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மதமாற்றத்துக்காக வரக்கூடிய ஒரு டார்கெட்டட் பீப்புள் பட்டியல் இருக்குல்ல, அந்த பட்டியலுக்கு உட்பட்டவர் ப. சிதம்பரம் கிடையாது. பொருளாதாரத்தில் மிகவும் வசதியானவர்கள், சமூக அந்தஸ்தில் மிக உயர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் டார்கெட்டட் பீப்புள் கிடையாது. அவர்கள் சொகுசாக வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு என்ன மதமாற்றத்துக்கான நெருக்கடி தேவைப்படும் போது அவங்க எப்படி மாறணும் தேவையில்லை, அவர்கள் அந்த டார்கெட்டட் லிஸ்ட்ல கிடையாது. அப்போ ஏழை பணக்கார ஏழை மக்கள் பாமர மக்கள் குறிவைக்கக்கூடியதே அதுதான் மதமாற்றம் என்பது. அங்கே அதை நோக்கி தானே போகுது. இப்போ விவாதமே நமக்கு ஏன் பல்வேறு இடங்களில் பிரச்சனை வருது, நிறுவனங்களில் லாவண்ய பிரச்சனையோ அல்லது கன்னியாகுமரி நடந்த அந்த பிரச்சனைகளோ ஏன் விவாதங்கள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் மிகுந்த நலிவடைந்த குடும்பத்தினரை பார்த்து தான் அதை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பட்டியலில் ப. சிதம்பரம் இருந்திருப்பாரே, ஆனால் அவருக்கு அப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கும். அவர் வந்து சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து மிக்க பின்னணியத்திலிருந்து வரக்கூடியவர், அதனால் அவர் வந்து எனக்கெல்லாம் ஒரு நெருக்கடி இல்லைன்னு சொல்கிறாருன்றதுல வந்து ஒரு பெரிய வியந்து பார்க்குற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. இப்போது நம்ம இந்த சென்சஸ் குறியீடும் நம்ம பார்க்குறோம், அதாவது வந்து கிறித்தவர்களுடைய
ஜனத்தொகை அடிப்படையில் ஒரு டேட்டா வெளியிடப்பட்டுக்கிறது. அதில் வந்து 1961 சென்சஸில் 2.4. இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து 2011 படி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய ஒட்டுமொத்த இந்தியா கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 2.3. ஒரு பெரிய மதமாற்றம் நடந்தாலோ, ஒரு பெரிய மதமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னாலோ இந்த பர்சன்டேஜ் நியாயமாக ஏறிதுன்னு இருக்கணும். இல்லை, அதை தான் இப்போ பா சிதம்பரம் கடைசியாக அந்த இன்டர்வியூ முடிக்கும் பொழுது இப்படி என்ன சொல்லுவார்னா, இதை நீங்கள் உங்களுடைய பிரதமரிடம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கு சமகாலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மீது இருக்கக்கூடிய இந்த மத ரீதியான விஷயங்களை பற்றி அவருக்கு அடித்தளமான விஷயங்கள் எதுவும் தெரியல என்று தான் பொருள். அப்படி தெரிஞ்சிருக்கும்னாக்கா ஒரு ரிலீஜியஸ் குரோத் ரேட்டு, இந்த கன்வர்ஷனில் வரக்கூடிய ரிலீஜியஸ் குரோத் ரேட்டு, மதம் தொடர்பான அந்த வளர்ச்சி விகிதாச்சாரத்தை பற்றிய ஒரு குறைந்தபட்சம் அவருக்கு பட்டறிவு இருந்திருக்கணும் பா சிதம்பரத்திற்கு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அந்த 1961 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.4% வரும், 71 வந்து 2.6% வரும், 81 வந்து 2.5% வரும், 91 2001 2011 2.3 2.34 2.36 தான் வரும், அது குறைஞ்சிருக்கும். அது இப்போ இந்த விகிதாச்சாரங்களை பார்க்கும்பொழுது என்ன பொதுவாக சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே நீங்கள் பாருங்கள், நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புகளில் கடந்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளில் வந்து கிறிஸ்தவருடைய விகிதாச்சாரம் வளர்ச்சி அடையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 60களுக்கு பிறகு அது இல்லை, 2.3 இறங்கியிருக்கு. அதாவது என்ன சொல்லான்னா, 39% அது சரிவை கண்டிருக்கிறதுன்னு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சொல்லக்கூடிய ஒரு புள்ளி வரும். அந்த புள்ளிவரை வைத்து ஒரு முடிவு பெற முடியாது. ஏன்னா புள்ளிவரங்களுடைய கணக்கு என்பதும் கள நிலவரம் என்பதும் எப்பொழுதும் வந்து ஒரே மாதிரி நேர்கோட்டில் வந்துடும் அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது. புள்ளிவரமே களத்துக்கு போய் எடுக்கிறது இல்லை, களத்தில் எடுக்கப்பட்டாலும் கூட கள நிறுவனங்களில் கள நிலவரங்களில் வந்து இன்னும் நேர்மறையான எதிர்மறையான பல்வேறு வகையான கணக்கீடுகள் உள்ளடக்கியிருக்கு. நாம் கொண்டு போகிற ஒரு டெம்ப்ளேட் ஷீட்டுக்குள்ளே அவ்வளவையும் உள்ளடக்கிட முடியாது. இப்போ அதற்கு ஒரு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விகிதாச்சார சரிவுக்கு அவர்கள் சொல்லக்கூடியதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்வி வளர்ச்சி, இன்னொன்று இந்த பாலின விகிதாச்சாரத்தினுடைய ஆண் பெண் ரேஷியோவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேறுபாடு, மூன்று பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அப்புறம் இறுதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் என்பதே வந்து அடித்தட்டில் தான் இருக்குது, மேல்தட்டில் நடுத்தர வர்க்கத்தில் வந்து இல்லை. ஒரு குடும்பத்திற்கு 1 அதிகம் போனால் 2 என்கிற மக்கள் தொகையோடு தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே கூட ஒரு 4-5 மாவட்டங்களில் தான் ஒரு குடும்பத்திற்கு 4 அல்லது 5 இருக்கிறது. திருவண்ணாமலை, பெரம்பலூர், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த பகுதிகளில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அதிக அளவு ஒரு குடும்பத்தில் வந்து 4-5 இருக்கிறது. அந்த 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 குரோத் ரேட்டை வந்து கன்சிஸ்டன்சியாக கொண்டு போகக்கூடியது தான் இதெல்லாம். மற்ற இடங்கள்லாம் இது வந்து வீக் ஆகி வருது. இப்போ இதை பற்றி அவங்க சொல்லும்போது, நகர்ப்புறங்களில் பெரிய அளவில் அந்த சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த கன்வர்ஷனில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2.9% அந்த வீழ்ச்சி வந்து எங்கே நடந்திருக்குன்னா, கிராமங்களோடு ஒப்பிடும்போது நகரத்தில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கு பல்வேறு வகையான விவாதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இன்றைக்கி வந்து ஜென்கின்ஸு, டோனி ஜோசப்பு, திலீப் மண்டல் இவங்கள்லாம் இன்றைக்கு, ரொபினோ ராபின்சன் இவங்கள்லாம் ஒரு பெரிய விவாதத்தை இன்றைக்கி இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் மிக பிரதானமாக சொல்லப்படுகிறது வந்து ரெண்டு கருத்து சொல்கிறாங்க. ஒன்று, இந்தியாவில் கிறிஸ்துவ திருச்சபைகளுடைய அந்த பணித்திட்டம் என்பது தோல்வியடைந்த ஒரு பணித்திட்டம். ஸோ அதனால் இனி அது வந்து சர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து போகாது, சர்வீஸ் ஓரியன்டாக, ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக இனி போகாது. அது வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு சமகாலத்தில், சரிங்களா? அப்போ அதனால் வந்து அப்போ வந்து இந்த ரிலீஜியன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எங்கேயோ ஒரு இடத்துல தொய்வு ஏற்படுதுன்னா அதை இன்னொரு இடத்துல ஃபில்லப் பண்ணுறதுக்கான வேறொரு வேலை திட்டம் நடக்கலாம் என்பது பற்றி தான் ஒரு இது இருக்குது. அதுதான் இன்றைக்கு கிரிப்டோ கிறிஸ்டியனுங்கிற ஒரு பிரச்சனையாக உருவாகிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து மேற்கோள் காட்டுறாங்க, 1995 மிகப்பெரிய ஒரு இறையியலாளர் எம் எம் தாமஸ், முன்னாள் ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவர் வடகிழக்கு மாநிலங்களில், அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, எல்லாரும் வந்து கிறிஸ்தவத்திற்கு வராங்க திருச்சபைகளுக்குள், ஆனால் ஜாதி ரீதியாக அவர்கள், மத ரீதியாக அவர்களுடைய இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய, தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த மதத்தையும் ஜாதியையும் அவர்கள் மாற்றிக்கொள்ளாமலேயே திருச்சபைக்குள் இருக்கிறார்கள்னு ஒரு கட்டமைப்பு வருது. ஸோ இப்போ சென்சஸ் ரேட்டில் இது உள்ள வராது. இப்போ இந்த இடம் தான் வந்து இப்போ அவரோ பிலீவராக உள்ளே வருவாங்க எல்லாருமே. ஒர் 1000 பேர் ஒரு சர்ச்சில் இருக்கிறாங்கனாக்கா, ஒரு 500 பேர் தான் வந்து
ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர் அடிப்படையில் ஜிஓ அடிப்படையில் வந்து கிறிஸ்தவராக இருப்பாங்க. பாக்கி 500 பேர் யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் இந்துவாகவே இருப்பார்கள், இந்துவாகவே தொடர்வார்கள். இந்த கிரிப்டோ சிஸ்டம் வந்து இன்றைக்கு கிராஜுவலாக திருச்சபைக்கு வெளியே உருவாக்கப்படுகிறது என்கிற ஒரு விவாதம் தான் மேலோங்கி வருகிறது. இல்லை அப்படின்னா இங்கே வந்து சிஸ்டம்லேயே ஒரு ஃப்ளா இருக்கிறதான்னு தெரியுது. அதாவது ஆன் பேப்பர்ஸில் அவங்க மாற மாட்டுறாங்க, ஆனால் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அவங்க மாறிக்கிறாங்க அப்படிங்கிற போது அதை வந்து பார்த்து அதை வந்து திருத்தி அதை வந்து ஆன் பேப்பர்ஸில் கொண்டு வரதுக்கான வந்து விஷயத்தை அரசாங்கம் தானே செய்யணும். இல்லை இல்லை அரசாங்கம் செய்யணுன்றது கிடையாது. அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் இப்படி வைங்களேன், நீங்கள் ஒரு மஸ்ஜித்தில் ஒரு இஸ்லாம் சார் அது ஏன் அரசாங்கம் செய்யணும் சொல்லுங்க. ஒருவர் வந்து ஹிந்துவா இருக்காரு, அவர் வந்து பட்டியல் சமூகத்தினர் பட்டியல் சமூகத்தில் இருக்காருங்கிறதால நம்மளுடைய அரசியலமைப்பு அவருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குது. ஆனால் வந்து அவர் கிறித்துவராக மதம் மாறிட்டாரு அப்படின்ற போது அவர் வந்து மதம் மாறிட்டாலே அந்த ஒரு அந்தஸ்து அந்த ஒரு சலுகையை வந்து அவர் இழக்கிறார். ஆனாலும் வந்து அவர் வந்து கன்வின்ஸா தொடர்றாரு, சலுகையெல்லாம் பெறாருங்கிறத எப்படி ஒரு அரசு அனுமதிக்கும்? நீங்க வர்ஷிப் தான் இப்ப கூட அண்மையில வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அவர் யார் எந்த மதத்தை சார்ந்தவராக வந்தாலும் அவர் திருச்சபைக்கு போவதனால வழிபாடு செய்வதனால் அவர் கிறிஸ்தவர் என்று நீங்கள் சொல்ல முடியாதுன்னு இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அது என்னன்னா நீங்கள் ஒரு பிலீவர், நீங்கள் வர்ஷிப் விஷயம் வர்ஷிப். இப்போ நான் வந்து போகிறேன், ஏதோ ஒரு சிவன் கோயிலை பார்க்குறேன், சாமி கும்பிட்றேன் போகிறேன் நான், அவர்கள் என்ன வந்து இவர் கிறிஸ்தவர் இல்லை இவர் இந்துவை கும்பிட்டாருன்றது எப்படி பிரச்சனை ஆகலையோ அந்த மாதிரி பார்க்கப்படுகிறார்களோ அதே போல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ இந்துவாக இருந்துட்டு போ, நீ யாராக இருந்துட்டு போ, கிறிஸ்தவத்தில் வந்து நீ வழிபாட்டிற்குள்ளே வரணுன்றதில் வந்து பெரிய வந்து கடைபிடிப்புகள் ஆனால் இருக்கணும் என்பது தான் மிக முக்கியமானது. நீங்கள் இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் நீங்கள் வந்து மதம் மாறியாக வேண்டும், ஆன் பேப்பர்ஸில் நீங்கள் வந்து கன்வெர்ட்டட் ஆகணும். அது இல்லாமல் மத சடங்குகள்லாம் இருக்குது, ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் இருக்குது. கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாது, அதில் இன்னும் நிறைய வழக்குகள்லாம் இருக்குது. அவர் வந்து இந்துவாகவே இருக்கும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை மேயர் பொறுப்பு வகித்த போது இந்த பிரச்சனை தான் பரவலாக பேசப்பட்டது, சரிங்களா? அவர் வந்து கிறிஸ்தவ வழிபாடு சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அவர் வந்து கிறிஸ்தவராக இருப்பார். ஆன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்துவாகத்தான் இருப்பார், சரிங்களா? இதை வந்து திருச்சபைகள் அனுமதிக்கிறது. இது அவர்களுக்கு ஆபத்தானது பயங்கரமானது என்பது அவர்களுக்கு தெரியல, இப்போ தெரியாது அது. ஆனால் இதுக்கு என்ன காரணம்னா அவர்கள் தங்களுடைய ஆன்மீக சேவை விஷயங்கள்ல இருந்து வழி விலகிட்டாங்க. அப்போ அரசியல் ரீதியாக வேற ஒரு கட்டமைப்பை வெளியே உருவாக்குறாங்க. இதுதான் வந்து கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸுடைய உருவாக்கம். இதுல யார் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், அவர்கள் அன் அக்கௌண்டபிள். நீ கிறிஸ்துவா, நீ இந்துவா, நீ இஸ்லாமா, நீ தீவிரவாதியா, நீ நல்லவரா, நீ கெட்டவராங்கிறத பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர்களுக்கு தேவை காங்கிரிகேஷன் மெம்பர்ஷிப்பு, மெம்பர்ஷிப்புக்கு தேவையான இன்கம். அப்போ அந்த கான்கிரேஷன் மெம்பர்ஷிப்பில் வந்து அவர் வந்து கட்டாயமாக கிறிஸ்தவராக இருக்கணுங்கிறது இல்லை, இருக்கணுன்றதை எந்த திருச்சபையும் இப்படி அளவுகள் வைத்து பார்ப்பது கிடையாது. அவர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து திருமுழுக்கு பெற்று பேப்டிசம் பெற்று நீங்கள் கிறிஸ்தவர் ஆகிட்டீங்கன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான் இவர் கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு, இந்த சர்டிஃபிகேட்டு மட்டுமே நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆத்தரைசேஷன் கிடையாது. இதுவும் ஒரு காரணம். ஆனால் அடிப்படையில் உங்கள் நீங்கள் எங்கே நீங்கள் வந்து ஜீவா மாற்ற வேண்டியது இருக்குன்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் மாற்றணும். இதை வைத்து கொண்டு நான் மாற்றிவிட்டேன்ட்டு அதை செய்வதில்லை, அதை திருச்சபைகள் கிராஸ் செக் பண்ணுவது கிடையாது. இப்போது இந்த நம்பர்ஸில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், 2.4, 2.6, 2.5, 2.3, 2.3, அதாவது 2.7 கூட தாண்ட மாட்டேது, ஆனால் 2.3 கீழேயும் வந்து கம்மியாக மாட்டேது. இந்த நம்பர்ஸ்லேயே வந்து ஒரு ஒரு ஐடென்டிக்கலான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எப்படி இவ்வளோ கனக்கச்சிதமாக இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரியான ஃபார்ம் பண்ணுறதுக்கான? இல்லை அதான் அதுக்கு தான் வந்து நான் அந்த 2-3 காரணங்கள் சொன்னேன் நான். இந்த பாலின விகிதாச்சார வேறுபாடு, அப்புறம் வந்து இந்த பர்த்ரேட்டு பிறப்பு விகிதம் மாறுபாடு, இவைகளெல்லாம் வந்து கடந்த 20-30 ஆண்டுகளில் நடந்திருக்கு. இறப்புகள் நிறையா நடந்திருக்கு, இறப்புகள் நிறையா இருக்கு, விடோசுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, விவாகரத்துக்கள் அதிகம் நடந்திருக்கிறது. இன்னைக்கு சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா சென்னை காஞ்சிபுரத்தில் இப்போ அண்மையில் வந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு PhD ஆய்வு செஞ்சுருக்கிறாரு. 52-40% வந்து அதிக அளவு கிறிஸ்தவர்கள் விவாகரத்துக்கு கோரியிருக்கிறார்கள். விவாகரத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, அந்த ஃபேமிலி சிஸ்டம் வந்து உடைபடுது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அந்த ரிலீஜியஸினுடைய க்ரோத் ரேட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா 24.6% இருக்கும் இஸ்லாமியர்களுடைய க்ரோத் ரேட்டு. ஹிந்துக்களுடைய க்ரோத் ரேட்டு 16 சம்திங் இருக்கும், கிறிஸ்தவர்கள் வந்து 15 இருக்கும். எப்படி இந்த க்ரோத் ரேட்டு மட்டும் கன்சிஸ்டன்சியாக இருக்குது, சென்சஸ் ரிப்போர்ட்டை மட்டும் கீழே விழுந்திருக்குன்னா இதுதான் இந்த ஏற்றம் இறக்கம் தான் வரும்.
இப்போ அதனால் வந்து இப்போ அவர் சொல்கிறாரு, பா சிதம்பரம் சொல்கிறாருல இதெல்லாம் நடக்கலைன்னு சொன்னால், இது நடக்கலைன்னு சொன்னால் எப்படி க்ரோத் ரேட்டை வந்து நிலையான ஒன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதில் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதில் வீழ்ச்சி கிடையாது. இப்போ முதல்ல 39% இருந்துச்சு 1961 பிறகு, இன்றைக்கு வந்து 17% இருக்கு வீழ்ச்சின்றாங்க. அப்போ 15% நீங்கள் கண்டுபிடிக்கும் போது 2% வளர்ச்சி இருக்குல்ல, 2% டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இந்த குரோத் ரேட்டையும் இந்த சென்சஸ் ரிப்போர்ட்டையும் எப்பவுமே நீங்கள் வந்து கம்பேரிட்டிவாக பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது திருச்சபைகள் கையில் இருக்கக்கூடிய அந்த மேனுவல் இருக்குல்ல, மேனுவல் ரிஜிஸ்டர் இருக்குல்ல, அது உண்மையா இல்லையாங்கிறது தான் கேள்வி. ஸோ அதில் தான் வந்து இப்போ நிறைய இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப வலிந்து சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ்ன்ற வார்த்தை. இப்போ பொலிட்டிக்கலாக அது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய இடங்களில் அது ஒரு பெரிய ஒரு அரசியலுக்குரியதாக வளர்ந்து வருகிறது. இப்போ திருச்சபைகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக சேவை என்பதுலேருந்து வெளியேறி மனித உரிமை ஆக்டிவிட்டீஸு, அஃபர்மேட்டிவ் ஆக்டிவிட்டீஸு, இந்த மாதிரி அது ஒரு அரசியல் களமாக மாறுகிறது. அப்போ ஒரு அரசியல் களமாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பதிவேட்டின்படி நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பிலீவராக இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தால் போதும் அப்படிங்கிறது, சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக நம்முடைய தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையம் வந்து ஒரு வாரியம் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், கோவில் பணியாளர்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உபதேசியார்கள், இவர்களுக்கான அது நீண்ட காலமாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. அதில் நிறுவனமயமாக்கப்பட்ட திருச்சபைகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் பணியாளர்கள், அவர்களுக்கு வந்து சரியான முறையில் ஊதியம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ எல்லாரும் வந்து சர்ச்சு வீட்டுக்கு வீடு சபை வச்சுருப்பாங்க, ஒரு சிலுவையை நட்டுக்கிட்டு ஒரு சபை வச்சுருப்பாங்க. அது எந்த இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டான சர்ச்சும் இருக்காது, அது ஒரு அமைப்பு சாராத சபை முறையாக இருக்கும். இப்போ அந்த அமைப்பு சாராத சபை முறையை இதற்குள் கொண்டு வருவதற்காக தான் இந்த அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அதற்குள்ள ஒரு பெரிய விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். அது ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் போதும், அவர்கள் ரிஜிஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கலாம், யார் வேணாலும் உருவாக்கலாம். இப்போ ஒரு தெருமுனையில் வந்து யார் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறாரோ, ஒரு 10 ஆட்டோ வாங்கி 2 வாடகை கொடுறாரோ, அந்த மாதிரி நகர்ப்புற பகுதிகளில் பல்வேறு அப்பார்ட்மெண்ட்டில் வீடுகளை ஒரு பாதிரியார் எடுத்துக்கிட்டு அந்த 10 இடங்களில் 10 ஆள்களை நான் நியமிச்சுட்டு அதை வாடகைக்கு விட்டுட்டு சபை நடத்தி நான் அதுலேருந்து இன்கம் எடுக்கிற முறை வருது. அதை வந்து தான் இன்றைக்கு வந்து சில ஊழியர்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த வாரியத்தில் இவர்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டர் பீப்பிள் சர்ச்சஸ் சபைகளை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துருக்கிறீங்க, ஏன்னா அவர்களுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கட்டமைப்பை இதற்குள்ள வைத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தின் மத்தியில் தான் இந்தியாவில் வந்து வளர்த்தெடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மதமாற்றங்கள் தொடர்பான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து திருச்சபைகள் நேர்மையான முறையில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. இப்போ சிதம்பரம் வந்து மதமாற்றம் நடைபெறலன்னு சொல்கிறார், அவர் ஒரு கிறிஸ்தவரனை வைத்து இல்லை, அவர் ஒரு விடுதியை நடத்தலை, அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை வைத்து இல்லை, அவர் ஒரு மருத்துவமனை வைத்து இல்லை. இதெல்லாம் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சொல்லணும், இங்கே கன்வர்ஸ் நடக்குதா இல்லையா, மதமாற்றம் நடக்குதா இல்லையான்றது. அப்படி ஒரு விமர்சனம் மீது வைக்கப்பட்டிருக்குமே ஆனால் நான் அதற்கு வெளிப்படையாக ஒரு திறந்த மனதோடு ஒரு உரையாடலை கொண்டு வரணும், அது வந்து தேவை இருக்கு. இப்போது நம்ம ஒரு இந்து கோயில்களில் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னாலே எத்தனை திருமணங்கள் நடக்குது அப்படிங்கிறது மாத வாரியாக வருட வாரியாக கணக்குகள்லாம் வந்து அறநிலையத்துறை போடுவோம். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி இப்போ இந்த திருச்சபையில் எத்தனை பேர் இந்த மாதத்துலேயே மதமாற்றம் நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கோங்கிற எந்த டேட்டாவுமே கிடையாது. இல்லை, அது இருக்கும். போயிடுவார். இங்கே மெம்பராக இருக்கணும் அவர். அவர் வந்து இந்த திருச்சபையினுடைய உறுப்பினராக இருக்கணும். அதுக்கு வந்து மாதா மாதம் அவருக்கு வந்து அந்த உறுப்பினருக்கான கட்டணம் செலுத்தணும். அப்படி இருந்து வாழ்கிறவர் தான் அவர் வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த திருச்சபையினுடைய நடவடிக்கைகளுக்கு உள்ளே வருவார். அதுதான் அக்கௌண்டபிள் ஆகும். ஸோ அன்அக்கௌண்டபிள்ன்றது தான் இந்த கிரிப்டோ பேரலெல்லாம் உருவாகக்கூடியது. இன்றைக்கு வந்து நகர்ப்புறங்களில் புற்றிசல் மாதிரி நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நிறையா திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள், மிகப்பெரிய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் அந்த சபைகளுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பேசிக்காகவே வந்து இந்துக்கள், அடிப்படையில் அவர்கள் இந்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவங்க ஒர்ஷிப்புக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். நிறைய நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க,
கொடம்பாக்கத்தில் இருக்கிறாங்க, தாம்பரங்களில் தாம்பரத்தில் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் ஒர்ஷிப்புக்கு தான் போவாங்க. பேசிக்காக நீங்கள் அவங்க வீட்டில் போய் எடுத்து எல்லாம் ஆவணங்கள்லாம் நீங்கள் எடுத்து சரி பார்த்தீங்கன்னா யாரும் கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் இது ஒன்றும் ஆன்லா இது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா ஒரு ஒரு மதத்தையும் பின்பற்றவர்களுக்கு ஒருவருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை வந்து பின்பற்றுறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கிறாங்கிற போது அது வந்து எங்கே வந்து சவாலான ஒரு விஷயமா மாறுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுடைய நோக்கம் என்ன? நான் ஒரு தச்சு வழிபாடு நான் ஒரு தச்சு வச்சுருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வராங்க, எதுக்கு வராங்க? எனக்கு மனசில் கஷ்டம் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சமுதாயத்தில் பிரச்சனை இருக்குது, பல்வேறு வகையான மன அமைதியம் எனக்கு இல்லாமல் நான் வந்து கஷ்டப்படுறேன், அதற்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு தான் நான் உள்ளே வரேன். அவங்களுக்கு தீர்வை வழங்கக்கூடிய இடம் தான் இந்த ஆன்மீகத்தினுடைய இடம், ரோல் அது தான். ஸோ அப்போ இந்த இடத்தை வழங்கக்கூடிய பணியிலிருந்து திருச்சபைகள் வழி விலகி போனது, அதுதான் இந்த விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவர்கள் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க, அதுலேருந்து தோல்வி அடைகிறார்கள், தோல்வி அடைந்துட்டு வேறு ஏதோ ஒரு பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொலிட்டிக்கல் அப்போர்ட் மொபிலைசேஷன் தான் நடக்குது, அரசியல் ரீதியான வேலை திட்டங்கள் பணிகள் தான் பெரும்பளவு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை நாங்கள் செய்கிறோம், பே பேக் டு த சொசைட்டின்னு அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க, மனித உரிமை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் நேராக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக போயிடலாம், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக போயிடலாம், தப்பு கிடையாது. உங்கள் சர்ச்சை அப்புறம் எதுக்கு வச்சுருக்கிறீங்க? சர்ச்சோடைய ரோல் என்ன? ஆன்மீகத்தை போதிக்கூடிய பணியிலேருந்து நீங்கள் எப்படி நீங்கள் வெளியேற முடியும்? இல்லை, ஒரு ஆன்மீகம் நிறுவனம் அப்படிங்கிற போது அவங்களுக்கு அரசியல் கருத்து சொல்லக்கூடாது விஷயங்கள் இருக்கு. அது பிரதான ஒன்றாக மாற முடியாது. பிரதான ஒன்றா மாறிடுச்சு அப்படிங்கிற மாறல அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து இவங்க ஒரு அரசியல் கருத்து இவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த இடத்துல தான் நுட்பமாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களை முன்னெடுக்கின்ற பொழுது தான் அவர்களுக்கு சேவை சார்ந்து ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை உருவாகும். இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களிலிருந்து நீங்கள் வழிவிலகி வெளியே போகின்ற பொழுது தான் சேவையிலிருந்து வெளியேறிவிட்டு உங்களுக்கு எது தேவை என்றாலும் நீங்கள் அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய குரலை உயர்த்துங்கள் என்று திருப்புறது இருக்குல்ல, அந்த ஒற்றை பார்வை இருக்குல்ல. அப்போ என்னுடைய கமிட்மெண்ட்டை நான் வந்து விலக்கி கொள்ளலாம். ஒரு சர்ச்சு உள்ளே வரக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த சேவையிலிருந்து அவர்கள் கமிட்மெண்ட்லேருந்து வெளியேறிட்டு எல்லாரையும் வந்து அரசாங்கத்தை நோக்கி திருப்பி வச்சிடறது இருக்குல்ல, இந்த பொலிட்டிக்கல் வேலை இருக்கா? இதை மட்டுமே ஒரு திருச்சபை செய்ய முடியாது. இப்போ இதை எந்த சபையுமே செய்ய முடியாது. நீங்கள் சொல்கிற இந்த சினாரியோ வந்து தமிழகத்துக்கும் ஆன் எக்ஸ்டெண்ட் இது வந்து பொருத்தி பார்க்கும்போது ஒரு சில, ஏன்னா வந்து சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, அதுக்கப்புறம் வந்து மத சிறுபான்மையினர் வாக்கு வங்கிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு இங்கே போகுது அப்படிங்கிற போது நீங்கள் சொல்கிற சினாரியோ புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கோவாலேயோ இல்லை வந்து வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களையோ 50% மேலே அங்கே வந்து அவங்களுடைய ஜனத்தொகையில் கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் வந்து அங்கே வந்து தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாகவே பாஜக தான் இருக்கிறது. பாஜக இந்துக்களின் கட்சி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டது. அப்போது அங்கே அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போது இல்லை, இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்து 8 தான் ஆகுது. இல்லை, நான் சொல்றது மாநிலங்களில் சொல்கிறேன். இல்லை, ஒட்டுமொத்தமாக 8 ஆகுது. இன்றைக்கி கோவாவில் வேறு வகையான நெருக்கடிகள் அங்கே இருக்குது. கோவாவில் இன்றைக்கு வேறு வகையான நெருக்கடிகள் இருக்குது. அங்கே வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த ஒரு 46% வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய அந்த மக்கள் தொகையில் 25.6% கோவாவில் மட்டுமே இருக்குது. புரியுதா? இந்த 25.6% இருக்கக்கூடிய கோவா இன்றைக்கு வேறு வகையான ஒரு கன்வர்ஷன் ட்ராக் சிஸ்டத்தை எடுக்கிறதா சொல்கிறாங்க. அது இன்னும் பொதுவெளியில் விவாதத்திற்குரியதாக இன்னும் மாற்றப்படுது. அங்கே இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைகள் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இப்போது அவங்க பெர்சிக்யூஷனை பற்றி, துன்புறுத்துதலை பற்றி பேசுகிறாங்க. இந்த 500 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ச்சுகீசியர்கள் ஆயுதங்களுடைய முனையில், துப்பாக்கி முனையில் அவர்களை வந்து மதமாற்ற செய்யப்பட்ட காலச்சூழலில் கோவா ஹவுஸ் ஆஃப் இன்க்யூசிஷனே உள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த மதமாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுக்கு எவ்வகையான தண்டனை வழங்குவது என்பதற்காக ஒரு மன்றத்தை உருவாக்கினார்கள். அந்த மன்றத்தினால் துன்புறுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு வந்து நீதி சார்ந்து கூக்குரல் எழுப்புகிறாங்க. அதுதான் வந்து பீஸ் அண்ட் ரெக்கன்சிலேஷன் ஆஃப் கோவா பீப்புள்னு இப்போ வந்து ஒரு ஃபோரம் பேசப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வேறொரு தளத்தில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனம் வருகிறது. அது எந்தளவுக்கு உண்மை என்பது தெரியல.
அதை பற்றி ஒரு கூடுதலான ஸ்டடி தேவைப்படுகிறது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கவலை என்னன்னா, இவ்வளவு பெரிய விவாதங்கள் இந்தியா முழுக்க நடக்கும் ரைட்டுங்களா, இப்போ ப சிதம்பரம் போன்றவர்கள் மிகப்பெரிய பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அதற்கு வந்து சப்பை கட்டு கட்டுவாங்க, ஆனால் திருச்சபைகள் அமைதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான எல்லா வகையான தீவினை செயல்களையும் அது வந்து சதித்திட்டத்தோடு அமைதியாகவே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து விட்டது திருச்சபைகள். இது ஆபத்தானதுன்னு நான் சொல்ல வரேன். நான் சரியோ தவறோ நீங்கள் வந்து வெளிப்படையாக அந்த உரையாடலை கொண்டு வர வேண்டும். அந்த விவாதத்திற்கு திருச்சபைகள் யாரும் இதுவரைக்கும் வெளியில் வந்து பேசப்படலை. இப்போ சிதம்பரம் வந்து எத்தனை திருச்சபைகள் இருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, பாலியல் பிரச்சனைகளுக்கு எதிராக, ஊழல்களுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்துருப்பார்? யாராவது காங்கிரஸ் கட்சியிலேருந்து பீட்டரல் போன்ஸ் பேசியிருப்பாரா? யார் கொடுக்க, யார் குரல் கொடுத்துருக்குறா? ஒரு பிஷப் வந்து நெல்லையில் மணல் குவாரி மைன் கடத்தல் ஈடுபட்டார்னு சொல்லிட்டு அவர் மீது வந்து வழக்கு வந்தது, யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையான கண்டிச்சிச்சா அது தப்புன்னு? நீங்கள் வந்து ஒரு திருச்சபையை நேசிக்கிறீங்க, ஒரு கிறிஸ்தவரை நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் வந்து விமர்சிக்கணும்ல. அப்போதான் அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் தப்பு செய்யும்போது தவறுன்னு சொல்லணும்ல, அதை எதையுமே சுட்டி காட்டுவது கிடையாது, அதை எதையுமே சுட்டி காட்டுவது கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இந்து மதத்தையோ அல்லது பாரதிய ஜனதாவையோ விமர்சிக்க வேண்டும், அதை வந்து என்கவுண்டர் பண்ணணும்னா நீங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் என்று ஆதரிக்கிறதுக்குள்ள கண்முடித்தனமா, அது ஆபத்தானது. உண்மையிலே அவர்கள் வந்து கிறித்தவத்திற்கு ஆதரவானது கிடையாது. ப சிதம்பரம் போன்றவர்கள் சதித்திட்டம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது, சதித்திட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அவர் வந்து ஃபார்மர் ஹோம் மினிஸ்டராக இருந்தவர், பவர்ஃபுல் ஹோம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சதித்திட்டம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது அவருக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி தெரிஞ்சும் அவர் ஏன் ஆதரிக்கணும் அது? இல்லை, அவர்களுக்கான தேவை இருக்குல்ல, வாக்கு வங்கி அரசியல் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர்களுக்கு வந்து பொருளாதார புகலிடம் என்பது இந்தியாவுக்கு வெளியில் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ இந்த லாவணியா சம்பவம் நடந்தபோது கூட இன்னொரு பேரலாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. அதாவது யாரெல்லாம் இங்கே கிறித்துவர்கள் உங்களுக்கெல்லாம் எப்போ மதமாற்றம் செய்ய தூண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடப்பட்டு அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் எல்லாருமே வந்து கிறித்துவ பள்ளிகள்லாம் படித்து வந்தோம், ஆனால் வந்து எங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு மதமாற்றம் சம்பவமும் வந்து யாரும் எங்களுக்கு சொல்லலை, நடக்கவும் இல்லை, அதனால் இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லட்டா, என்ன சொல்லிட்டு போட்டால் என்ன இருக்கு? சரி, நான் தான் மீண்டும் நான் சொல்கிறேன். நான் ஒரு நிறுவனத்தை, கிறிஸ்துவ நிறுவனத்தை வைத்திருக்க வேண்டும். நான் அந்த விடுதியிலேயோ அந்த மருத்துவமனையிலேயோ அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகள், எனக்கு தான் தெரியும், நான் உள்ளே இருக்கிற எனக்கு தான் எந்த இடத்தில் என்னுடைய நிறுவனத்தில் மதமாற்றம் நடைபெறுகிறது எனக்கு தானே தெரியும். உங்களுக்கு எப்படி வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியும்? இல்லை, நாங்கள் எத்தனை படிநிலைகள் இருக்குது தெரியுமா? நாங்கள் மாணவர்களாக அங்கே படித்தோம், நாங்கள் படித்தபோது அந்த மாதிரி மைனர் உள்ள ஒரு மைனர் உழைப்பா. நான் வந்து நீங்கள் லாவண்யா மேட்டர் வந்தபோது நான் அந்த பேராயருடைய பெயர் சொல்ல விரும்பலை. அந்த ஒரே ஒரு பேராயர் தான் மிக வெளிப்படையாக அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மதமாற்றம் நடக்குது, மதமாற்றம் இல்லைன்னா எந்த நாங்கள் எப்படி இருக்கிறது? மதமாற்றம் நடக்குது தான், எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வர்றவங்களே, எங்கள் விடுதலை தங்கியிருக்கிறவங்களே மதம் மாறிக்கிறியான்னு கேட்போம் தான், நாங்கள் அவர்களை விசாரிப்போம் தான், அவர்களுக்கு உதவிகள் செய்வோம் தான் ஒருத்தர் ஒருத்தர் வெளிப்படையாக சொன்னார். உண்மையிலே நான் வரவேற்றேன் நான். ஏன்னா இதை சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பயம்? உங்களுக்கு இதை சொல்கிறது என்ன பயம்? இது இல்லைன்னா நீங்கள் எப்படி பிழைப்பீங்க? நீங்கள் அதை பதில் சொல்லுங்களேன். இது இல்லை, மதமாற்றமே இல்லை, எப்படி நீங்கள் பிழைப்பீங்க? எப்படி பிழைப்பீங்க? எப்படி உங்களுக்கு சர்ச்சை கட்டுவீங்க? எப்படி தினசரி உற்பத்தி பண்ணி போட்டுருப்பீங்களா? இல்லை இல்லை. அப்போ மதமாற்றம் செய்தால்தான் வந்து இந்து மதத்திற்கு அப்படி ஒரு நெருக்கடி கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்றது பாட திருச்சபைகளுடைய உயிரே ஆக்சிஜனே மதமாற்றம் தான். அது ஆமாம், அம்பேத்கர் வந்து இந்த மதத்தை நாம் ஏற்க வேண்டாம் என்று மறுத்ததற்கு இரண்டாவது மிகப்பெரிய காரணமே வந்து மதமாற்ற வணிகம்னு சொன்னார் அவர். அந்த மதமாற்ற போட்டிகளால் ஏற்படக்கூடிய உலகளாவிய வணிகத்தை தான் அவர் வந்து ரெண்டாவது பிரதானமான காரணமாக சொல்கிறார். அது வந்து நமக்கு ஏற்றது கிடையாது. அவர்கள் நம்மை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது அவருடைய வணிகத்திற்கானது, அது ஒரு போட்டி, அது கன்வர்ஷன் காம்படிஷனுங்கிறது, அது ஒரு வகையான போட்டி அது. அதனால தான் அவர் வந்து அதை நிராகரிக்கிறார். இந்த நேர்காணலில் கடைசி கேள்வியாக, இந்த அமெரிக்க அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணத்தில்
இந்தியாவில் இருக்கக்கூடிய மத சுதந்திரம் தொடர்பான புள்ளி விவரத்தில் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், அதாவது இங்கே நடக்கக்கூடிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னால வந்து இங்கே மதச்சண்டைகள் மத கலவரங்கள் இந்தியாவில் அதிகரித்து விட்டன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அதே விஷயத்த இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சொல்கிறாங்க. இல்லை, இப்போ அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் நினைக்கிறேன், அவர் கடந்த வாரம் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் மத சுதந்திரத்தை பற்றி, இந்தியா போன்ற நாடுகளில் உருவாகி வரக்கூடிய வெறுப்பு அரசியலை பற்றி அந்த அறிக்கையில் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் முதல் பத்தியை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவிலேயும் இதே வெறுப்பு அரசியல் இருக்கிறது. யாருக்கு எதிராக? இஸ்லாமியர்களுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். சரி, அப்போ இந்த வெறுப்பு அரசியலை அமெரிக்காவில் விதைத்தது யார்? ஒரு கேள்வி இருக்கு, சரிங்களா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மீது தான் நேரடியாக நீங்கள் ஒரு சார்ஜ் வைக்க முடியும். ஏன்னா அமெரிக்கா என்பது யாருக்கும் பூர்வீகமான ஒரு நாடு கிடையாது, அனைவருமே குடியேறியவர்கள் தான் அது. ஆனால் அந்த அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக இயக்கியதில் வந்து கிறிஸ்தவருடைய பங்கு மிக முக்கியமானது. அப்போ இந்த விருப்பரசியலை எப்படி ஒரு கிறிஸ்தவ மதம், இங்கே கிறிஸ்தவத்திற்கு எதிராக ஒரு விருப்பரசியல் உருவாக்கப்படுகிறது நீங்கள் சொல்கிறீங்கள, அமெரிக்காவில் அப்படி ஒரு விருப்பரசியல் வந்ததற்கு கிறிஸ்தவத்திற்கு அடித்தளமாக எது இருக்கிறது? அதற்கு அவருக்கு பதில் சொல்லணும். இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் யூதர்களுக்கு எதிராகவும் அது உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறீங்களே. இப்போ இதன் மீது ஒரு பொது விவாதத்தை அவர்கள் வைக்கணும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் உலகளாவிய தன்மையில் வந்து தொடக்க காலத்தில் ஒரு திருச்சபை வந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசிய நிலையிலிருந்து அவர்கள் வழி விலகினதனுடைய ஒரு விளைவு தான் இன்றைக்கு இந்த வெறுப்பரசியலை அவர்களும் கையில் எடுத்தார்கள். அமெரிக்காவில் இன்றைக்கு, அமெரிக்காவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். ஆனால் அவர்கள் கையில் 40 கோடி 39 கோடி துப்பாக்கிகள் கைத்துப்பாக்கிகள் கையில் இருக்குது, அவர்கள் கையில் இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமே வந்து 3 மிகப்பெரிய துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்கு. 10 பேர் 15 பேர் என்று துப்பாக்கிகளை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யார்? அமெரிக்காவில் எல்லாரும் போய் குடியேறிய ஒரு நாடு, மிகப்பெரிய ஒரு படையெடுப்பை சந்திக்காத ஒரு நாடு, முதல் நாடு. அந்த நாடு இன்றைக்கு தன்னுடைய ஆன்மீகம், தன்னுடைய உயிர் வாழ்தல், தன்னுடைய எல்லாவற்றையுமே நிலைநிறுத்தக்கூடிய இடம் எதுவாக பார்த்துருக்குன்னு கேட்டால் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிஸ்டல் தான். அது வந்து உலகத்திற்கு பாடம் எடுக்கிறது. நீங்கள் வந்து வெறுப்பரசியலை உருவாக்குகிறீர்கள், உங்களிடத்தில் சகிப்புத்தன்மை இருக்கு இல்லை என்று அது சொல்லுகிறது, சரிங்களா? ஆனால் இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த 2400 ஆண்டுகளில் கோசர் படையெடுப்பிலிருந்து பிரிட்டிஷ் 2 சுல்தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 102-103 படையெடுப்புகள் நடந்திருக்கு இந்த மண்ணில். சராசரியாக ஒரு 23 ஆண்டுகளுக்கு ஒரு படையெடுப்புன்னு நடந்திருக்கு, சரிங்களா? இன்றைய வரைக்கும் யார் கையிலையும் ஆயுதங்கள் கிடையாது, யார் கையிலையுமே ஆயுதங்கள் கிடையாது. இவ்வளோ பெரிய படையெடுப்புகள், இவ்வளோ பெரிய இன்வேஷனை சந்திச்சிருக்கோம். பலர் இந்த நாட்டின் மீது படையெடுத்துருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் பலர்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு யார் பையா? இன்றைக்கும் இந்த மண் ஆன்மீகத்தின் மீது ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறதா. ஆனால் அவர்கள் உலகம் முழுக்க பாடம் எடுக்கிறதுனால தான் சீனா என்ன சொல்லிடுச்சுனாக்கா, நீ எங்களுக்கு பாடம் போதிக்காத, இங்கே என்னுடைய நாட்டில் வந்து நீங்கள் மதத்தை பிரச்சாரம் செய்யவே முடியாது, மத பரவலாக்கம் என்பதற்கு சைனாவில் இடமே கிடையாது. நீ ஒரு கிறிஸ்தவ நாட்டில் குடியிருந்துக்கு, உன்னுடைய பக்தியை வந்து தனிப்பட்ட முறையில் வைத்துக்கொள், அதன் மீது நாங்கள் யாரும் குறுக்கிடலை. இங்கே ஒரு சர்ச்சையை வந்து அவங்க ஊசி வடிவத்தில் கட்டினாங்க, உடனே டெமாலிஷ் பண்ணுச்சு. இந்த நாட்டில் நீ வந்து ஒரு ஆலயம் கட்டணும்னு சொன்னால் கூட அது ட்ரகான் வடிவத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. பிரான்ஸில் எடுத்துக்க, மிகப்பெரிய லிபரலிசம் பேசப்பட்ட ஒரு நாடு அது. அந்த நாட்டில் கூட வந்து மேக்டலின் மேரியுடைய கல்ட்டில் இன்னமும் அவர்கள் வந்து மாற்றிக்கொள்ளலை. எவ்வளோ ப்ரெஷர் அவர்களுக்கும் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் அமெரிக்கா எதை கட்டவிழ்த்து விட்டதுன்னு சொன்னிங்கன்னா, ஒரு நவ தாராளமயத்தை கட்டமைத்து விட்டது. நியோ லிபரலிசம் உலகம் முழுக்க அது கட்டமைத்து விட்டது. ஒரு பெரிய மாடர்னிசம், ஒரு நவீனத்துவத்தையும் கட்டமைத்து விட்டது. அதுதான் இன்றைக்கு வாடிகளில் விவாதமாகவும் வருகிறது. அதில் இருக்கக்கூடிய நிறைய பழமைவாதிகள், ஆர்த்தடாக்ஸ் பீப்புள், கிறிஸ்தவர்கள் என்ன கேள்வி எழுப்புறார்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த பலதார பெண்களோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வந்து காண்டம் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னாங்க. இதனால் வந்து பால்வினை நோய்கள் வருது, எச்ஐவி போன்ற நோய்கள் வருதுன்னு சொன்ன பொழுது, இல்லை அதை பயன்படுத்தக்கூடாது, அது வந்து எதிரானது, கருக்கலைப்பு கூடாது, செயற்கை கருத்தரித்தல் கூடாது, தன்பாலின திருமணங்கள் கூடாது, இவைகள் எல்லாமே வந்து பைபிளை வச்சு தான் அவ்வளோ பழமைவாதிகள் போராடினாங்க.
அதனால் இரண்டுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு அழுத்தங்களை வந்து அது தொடர் மோதலாக தான் வைத்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு சொல்லுகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய வெறுப்பரசியலுடைய கேள்வி என்னென்னா, ஒன்றே ஒன்று, வெறுப்பரசியல் என்பது மத ரீதியாக மட்டும்தான் இருக்கிறதா? இங்கே சமூக ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெறுப்பரசியல் புறக்கணிப்பினுடைய அரசியல் விதைக்கப்பட்டிருக்கிறது. பிராமணர் பிராமணர் அல்லாதோர் என்கிற ஒரு பெரிய ஒரு வெறுப்பரசியல் கட்டமைக்கப்பட்டது. இந்த பிராமணர் அல்லாதோர் அரசியலில் பெருமளவு பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூக மக்கள். அது யாருக்கும் தெரியல, அது இன்னும் பொதுவாக கூட ஆக்கப்படல. அது போன்ற பட்டியல் சமூக மக்கள் இன்னொரு வெறுப்பரசியலில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று இங்கே கட்டவிழ்க்க விடக்கூடாது. அந்த மதமாற்ற அரசியலில் அவர்கள் பலியாகிவிடக்கூடாது. இதுதான் நான் அடிப்படையில் வைக்கக்கூடிய ஒரு விவாதமே. இந்த மதமாற்றத்தின் மீது ஏன் இவ்வளோ பெரிய ஒரு விமர்சனத்தை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வேலை திட்டத்தின் கீழ் பட்டியல் சமூக மக்கள் பலியாகிவிடக்கூடாது. அம்பேத்கர் இதை வந்து என்றைக்கோ சொல்லிவிட்டு போனார், சரிங்களா? அதனால் வந்து இந்து மதத்தை நீங்கள் வேண்டாம் விமர்சிக்கலாம், மதமாற்றத்தை பற்றி நீங்கள் பேசலாம், எல்லாவற்றையும் பேசலாம். ஆனால் அம்பேத்கர் எடுத்த தீர்வு பட்டியல் சமூக மக்களுக்கு கிறித்தவமும் இஸ்லாமும் ஏற்றதில்லைன்னு சொன்னார் என்பதை நீங்கள் பொதுவாதமாக வைக்க வேண்டும். இதை நீங்கள் பேசாமலேயே தன்னாட்டு அளவில் ஒரு சிறுபான்மை என்பதை வைத்துக்கொண்டு உலகளாவிய அளவில் ஒரு பெரும்பான்மைவாத மத அடையாள அரசியலை கையில் எடுப்பது என்பது அதை நம்ம ஏற்க முடியாது. அதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல ஸ்தாபன வளர்ச்சி, இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டை சார்ந்த வளர்ச்சியோடு இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு அது வந்து கவலைப்படக்கூடிய ஒன்றாக இருக்காது. அது வந்து இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவும் தான், கிறிஸ்தவத்தின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவும் தான். இவர்கள் வாடிக்கையான பார்ப்பாங்க, அவங்க வந்து இன்னொரு ஒரு அரபனோட பார்ப்பாங்க. அப்போ இந்த இடம் என்பது இதை பற்றி பேச வேண்டும். இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணை பற்றி பேச வேண்டும். இந்த மண்ணுக்கு வெளியிலிருந்து நமக்கு பாடம் எடுக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து ஆயுதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. அவர்கள் நமக்கு பாடம் எடுத்து நீங்கள் வந்து வெறுப்பை விதைக்கிறீர்கள், நீங்கள் புறக்கணிப்பை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாடுகளில் இதை விட மலிந்து போயிருக்கிறது எல்லாமே. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டைத்தான், இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆன்மீகத்தை தான் நான் வளர்த்தெடுக்கணும். அதுதான் மிக பிரதானமானதாக நான் பார்க்குறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி போதும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.